हर नमः पार्वती पतये, हर हर महादेव। तेनाडुडय शिवने पोत्रि, एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्रि। ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय, ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। नमः पार्वती पतये, हर हर महादेव। चित्रम्बलम् पुळियर्कोन् वेप्पोडित्त पुगलियर्कोन् कळल् पोत्रि, ஆழிமிசை கண்மிதப்பில் அனைந்த பிரோனடி போற்றி வாழி திருநாவலூர், பன்தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாதவூரார் திருத்தாள் போற்றி. திருச்சி நம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியை. தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகில, தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகில, பொய்மையாளரை பாடாதே, பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுவீர் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூறையும் எத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே. சிற்றம்பலும் முதல்ல பாடின பாடல் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு. தில்லை சிற்றம்பலத்தில் நர்த்தனமாடுற நடராஜ பெருமானுடைய திருவடிய வணங்கி அப்பர் பெருமான் பாடுறார், என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற, அன்பு மேலுற நான் கண்டு இன்புற, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவி, மேலும் மேலும் இந்த மனித பிறவி எனக்கு வேணும். எதுக்கு அப்படின்னா, உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கு எல்லாருக்கும் உணவளிக்கிற எம்பெருமான் இங்க இருக்கார். அந்த சுவாமி இங்கு நர்த்தனம் ஆடின்றிருக்கார், அன்னம் பாலிக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு போடுற சுவாமி அவர். மகேஸ்வர பூஜை பண்றார் சுவாமியே, அடியார்களை எல்லாரையும் உட்காத்தி வச்சு தானே பரமாறுறார். அப்படி சிவபெருமானுடைய அடியார்களுக்கு பசிப்பிணியே கிடையாது, பாடுவார் பசி தீர்ப்பார். அப்படி யாரு தன்னை பாடுறாளோ அவளுடைய பசியை தீர்க்கிற பரமேஸ்வரன். இவ்வுலகத்துல வாழும் அடியார்கள் எல்லாருக்கும் இம்மையே தரு சோறும் கூரையும் ஏத்தலாம், உணவு உடை உறைவிடம் இது மூனையும் கொடுத்து இந்த உயிர்களை எல்லாம் காக்கிற எம்பெருமான் இப்பிரவில இதையும் கொடுத்து, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. சிவன் அடியார்களுக்கு இந்த பிறவியில இந்த வாழ்க்கையில என்ன தேவையோ உணவு உடை உறைவிடம் இத்தனையும் கொடுத்து
அவளுடைய தப நெருக்கி எந்த ஒரு ஹானியும் வந்துடாம பாத்துக்கிறாராம். பார்த்துட்டு தபஸ், நல்ல தியானம், நல்ல ஜபம், நல்ல யோக சாஸ்திரப்படி வாழறதுக்கு உள்ள வழியெல்லாம் அவ அடியார்களுக்கு கொடுத்து இம்மையில எல்லாம் கொடுத்த பரமேஸ்வரன் அம்மையில சிவலோகம் அப்படிங்கிற பதவியை தரார், சாரூபிய பதவியை தரார், சாயுஜ்ய பதவியை தரார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல், இரண்டாவது பாடல். அப்படி சுவாமியே சொல்றார் வேதத்துல, அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதஹா அப்படின்னு, நானே அன்னமாக இருக்கிறேன் அப்படின்னு சுவாமியே சொல்ற வேத மந்திரம் அப்படி சொல்ற. எல்லாவாகவும் இருக்கிற எம்பெருமான் அன்னமாகவும் இருக்கார் அப்படின்னு ஸ்ரீருத்ர மந்திரம் சொல்ற. அன்னானாம் பதையே அப்படின்னு சொல்ற. அப்படி இந்த உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் என்ன தேவையோ அந்த தேவையான தானியங்களை எல்லாம் சமகத்துல வேத மந்திரம் இருக்கு. சுவாமிகிட்டேந்தே உற்சமே அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த அனுபாகத்துல அன்னம், கோதுமை, மற்ற தானியங்கள், சுத்தமான ஜலம், சமகம் முழுக்க பால், தயிர், நெய், ஹோமத்துக்கு தேவையான திரவியங்கள் எல்லாம், உணவுக்கு தேவையான அத்தனையும் நீ அருளணும்னு பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணி வேத மந்திரத்துல சுவாமியோட அனுகிரகம் தேவை அப்படிங்கிறத சொல்லி சுவாமிகிட்ட இருந்து பெற்றுக்கிறோம். இத்தனையும் கொடுக்கிறவர் சுவாமி. அப்படி இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் உணவளித்த எம்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணி பார்க்கறது இந்த பக்தர்களுடைய ஆசை. என்னைக்கு அப்படின்னா ஐப்பசி மாசம் பௌர்ணமியோட அஸ்வதி நட்சத்திரமும் வர்ற நாள், அப்படித்தான் வரும் வருஷா வருஷம். அதனால் விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை சிவாலயங்கள்லையும் அன்னாபிஷேகம், சிவலிங்க திருமேனியில காட்சி கொடுக்கிற எம்பெருமான ஒரு பாரத்தோட இருக்கார் சுவாமி. அவர் எப்படி அன்னைக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு சிவலிங்கத்து மேலையும் அன்னம் வடிச்சு அலங்காரம் பண்ணப்பட்டு, அந்த ஒவ்வொரு திருமேனி மேலையும் இருக்கிற ஒவ்வொரு படுக்கையும் சிவலிங்கம் ஆயிடுது. அப்படின்னா என்ன, ஒவ்வொரு சிவலிங்க திருமேனியும் கோடிலிங்கமாக காட்சி கொடுக்கும். ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணாலே எத்தனையோ புண்ணியங்கள், சிவப்புண்ணியங்கள். கோடி சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணா என்ன புண்ணியம்? உலகம் முழுக்க எல்லா சிவாலயங்கள்லையும் இந்த அன்னாபிஷேக விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நித்திய அன்னாபிஷேகம் நடக்கிறது ஒரு ஸ்தலம் எங்க அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துல நடக்கிற ஸ்படிகலிங்க பூஜையும் போது ஒவ்வொரு நாளும் அங்கு அன்னாபிஷேகம் நடக்கு. சுவாமிக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த அன்னத்து மேல, அந்த சுவாமி சிவலிங்க திருமேனி மேல ஒரு வில்வத்தை வச்சு தீபாரம், அதை கண்ணால கண்டு கழிக்கலாம் எல்லார். அப்படி நித்திய அன்னாபிஷேகம் ஆறுது. அதனாலதான் அப்பர் பெருமான் பாடுறார், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அண்ணாமலையாருக்கு ஐப்பசி மாசம் அஸ்வதி நட்சத்திரம் தோடக்கூடிய பௌர்ணமி, அவருக்கும் அன்னாபிஷேகம். அப்படி உலகத்துக்கெல்லாம் உண்டி கொடுத்த ஐயன் உயிரும் கொடுத்தான். ஆனா அந்த உண்டிய எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, பசிக்குத்தான் சாப்பிடும், அதுக்கு மேல திணுக்க திங்கப்படாது. அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அன்னமே அந்த உயிரை பறித்துவிடும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம். அளவோட சாப்பிடணும். அப்படி அளவோடு சாப்பிட்டவாளுக்கு பகவான் உயிரை கொடுக்கிறார், உண்டி கொடுத்தார், உயிர் கொடுத்தார். அன்னபிரம்மம்னு சொல்லப்படுறார் பூரி ஜெகநாதர் பெருமாள்.
அவர் பக்தர்களுக்கெல்லாம் அவருடைய பிரசாதம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு வீட்டிலையுமே அன்னன்னைக்கு மடியாக சாதம் வடிச்சு அந்த சாதத்தை பரமேஸ்வரனுக்கு மகா நைவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிடணும்னு இருக்கு. மகா நைவேத்தியம் பண்ணிட்டு கொஞ்சம் சாத்தை எடுத்து காக்காய்க்கு போட்டுட்டு, அது பித்ருக்களுக்கு மகா நைவேத்தியம் பரமேஸ்வரன். மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹா பாந்தவா சிவபக்தாஸ்வ ஸ்வதேசோ புவனத்ரே. சுவாமியும் அம்மாளும் அம்மையப்பா. மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹா பாந்தவா சிவபக்தா. சிவபக்தர்கள் எல்லாம் சொந்தம். அதனால யாராவது எதி வந்தா அவளுக்கு சாப்பாடு போடும். அவளுக்கு ஒரு பிடி அரிசி சாதம் அவளுக்கு போட்டா அவ பசி ஆறினாள்னா இந்த குடும்பத்துல ஏழு ஏழு தலைமுறைகளுக்கு சிவ புண்ணியம் வந்து சேரும். அவளா முக்திக்கு போயிடுவா. சுவதேசோ புவனத்ரயம், இந்த மூ உலகம் உங்களது வசமாகணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது எதிக்கு அன்னமிடம், யாராவது அதிதிக்கு ஒரு அன்னமிடம். அன்னமே பிரம்மமயம். அந்த அன்னத்தை பரமேஸ்வரன் கொடுக்கிறார். அந்த அன்னத்தை சாப்பிட்டு நம்ம உயிர் வளர்க்கிறோம், உடலும் வளர்றது. அந்த அன்னத்தை மற்றவாளுக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பிட்டா நமக்கு புண்ணியம். அதனால நம்மளுடைய தலைமுறைகள் கிடைத்தேர். எத்தனையோ தலைமுறைகள் இருக்கிறவா கிடைத்தே. அப்படியாப்பட்ட அன்னாபிஷேக விசேஷம் தருணத்துல இந்த அன்னாபிஷேகம் எங்க ரொம்ப விமர்சையா நடக்கிறது அப்படின்னு பாக்குற போது, மகாபெரிவா ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தலத்துல இருக்கிற கங்கை கொண்ட சோழேச்சரம் அப்படிங்கிற தலத்துல இருக்கிற ராஜேந்திர சோழனால கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான திருக்கோவில் இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கையில இருக்கு, வசம் இருக்கு. 1300-400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிவாலயம். பிரகதீஸ்வரராக சுவாமி கங்கை கொண்ட சோழேஸ்வரராக தஞ்சாவூர் பெரிய கோயில் லிங்க உருவத்துக்கு இணையான சிவலிங்க திருமேனி, கிழக்கு நோக்கிய திருமேனி. என்ன விசேஷம்னா, தஞ்சை ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கறதும் திருமுறையால பாடப்பட்டது. அடியார்கள் பாடியிருக்கா திருவிசைப்பா பாடல் பெற்றது. இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படிங்கிற சொல்லப்பட்ட இந்த தலமும் கருவூர் தேவரால திருவிசைப்பா பாடப்பட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு வந்த மகாபிரிவா அந்த சுவாமிக்கு 108 கங்கை 108 குடங்களால கங்கா அபிஷேகம், கங்கை ஜலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்கார். பண்ணிட்டு சொன்னார், இந்த சுவாமிக்கு வருஷா வருஷம் நம்மளுடைய மடம் சார்பாக அன்னாபிஷேகம் நடக்கணும். அதுக்கு காரணம் என்ன, ஏன் சுவாமி சொன்னார் அப்படின்னா, இந்த திருவிசை பாடல்ல இருக்கிற கருத்து அறிந்து சொல்லியிருக்கார். இது ஆழமாக இந்த கருத்து அவருடைய மனசுல பதிஞ்சிருக்கு. சர்வஜர் இல்லையா, முக்காலும் உணர்ந்தவர். அவருக்கு தெரியாத விஷயம் என்ன, அந்த ஒரு தலம்னா அந்த தலத்துல யாரும் வந்து பாடியிருக்கா, அந்த தலத்துடைய விசேஷம் என்ன, அந்த அந்த தலத்துடைய பெருமை என்ன, அத்தனையும் அறிந்தவர். அவர்கிட்ட கேட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அந்த தலத்துல இருக்கிற பண்டிதர்களே அவரை கேட்டுதான் பல விஷயங்களை தெரிஞ்சுட்டா ஒவ்வொரு தலத்திலையும். இது எப்படி அப்படின்னா, சாட்சாத் பரமேஸ்வரனே. அந்த கருவூர் தேவர் என்ன பாடியிருக்கார், அந்த தலத்தை பத்தி என்ன பாடியிருக்கார் அப்படிங்கிறத இந்த திருவிசைப்பா பாடல்கள் இருக்கிற சில பாடல்களை எடுத்து, மிகச்சிறந்த பாடல்களை எடுத்து நீங்க அனுபவிக்க போறோம். இன்னைக்கு அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு எந்த சுவாமிக்கு ரொம்ப விமர்சையா அன்னாபிஷேகம் நடக்குமோ, நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசி வடிச்சு, அது எப்படி அந்த அரிசி வடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அன்னாபிஷேகம் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் ஒரு கிரமம் இருக்கு. சும்மா தீக்குச்சியால அடுப்பை ஏற்றிட முடியாது. ஹோமம் பண்ணி அந்த ருத்ர ஹோமத்துல இருக்கிற அக்னியிலிருந்து அந்த அக்னியை எடுத்து அந்த அக்னியை கொண்டு அடுப்பேத்தி அந்த அடுப்புல அந்த சாதம் வெந்து அந்த சாதம் பூர்ணமாக வெந்ததுக்கு அப்புறம் ஒரு அளவான சூடோட இருக்கிற போது அந்த பரமேஸ்வரனுக்கு சாத்தி அலங்காரம் பண்ணி
இந்த அன்னாபிஷேகம் ஆறதுக்கு முன்னாடி பல திரவியங்களால சுவாமிக்கு அபிஷேகம் ஆயிடும். அன்னாபிஷேகம் பூர்ண அபிஷேகம், பூர்த்தி அபிஷேகமாக பண்ணி சுவாமிக்கு ஷோடசோபஜார தீபாராதனைகள்லாம் எடுத்து உபச்சரணங்கள்லாம் பண்ணி வேத மந்திரங்கள் சொல்லி திருமுறைகள்லாம் விண்ணப்பம் பண்ணி அந்த சுவாமியுடைய திருமேனியில இருக்கிற அன்னத்தையே எடுத்து அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த அன்னத்தை அங்க இருக்கிற தலைமை சிவாச்சாரியா தன்னுடைய சிரசு மேல ஒரு தாம்பாளத்துல வச்சுட்டு அந்த கோவில வாத்தியங்களோட பிரதட்சிணம் வருவார். தீவட்டி வாத்தியங்களோட பிரதட்சிணம் வந்து அங்க இருக்கிற நீர்நிலைகள்ல இருக்கிற ஜந்துக்களுக்கு அந்த அன்னப்பிரசாதத்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அன்னப்பிரசாதத்தை கலவசாதமாக கதம்பமாக்கி அன்னைக்கு தரிசனம் பண்ற அடியார்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கிற மிக மிகப்பெரிய மகாபிரசாத மகாபாகியம். அந்த அன்னப்பிரசாதத்தை சாப்பிட்ட வாளுக்கு உணவு பஞ்சம்ங்கிறதே இருக்க அப்படி உலகத்துக்கே உணவு அளிக்கிற எம்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் இன்னைக்கு. அதாவது பௌர்ணமி வந்தாச்சுனாலே அன்னாபிஷேகம் தான். நாளைக்கு முழுக்க பௌர்ணமி இருக்கு, நாளைக்கு தான் ஆலயங்கள் அடங்கி ராத்திரி பௌர்ணமி வந்ததுன்னா நாளைக்கு தான் நடக்க போறது. அந்த சுவாமி பேர்ல திருவிசைப்பால என்ன பாடல் இருக்கு அப்படிங்கிறத பாப்போம். அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன். முன்னமா அலறியா ஒருவனாமிருவா முக்கணா நாட்பெருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. முதல் பாடல் அது. இந்த முதல் பாடல்லையே என்ன சொல்றாரு அப்படின்னா மிகப்பெரிய லிங்க திருமேனி பெரிய பானம். அந்த பானம் எதை ஞாபகப்படுத்துறது அப்படின்னா திருவண்ணாமலையை ஞாபகப்படுத்துறது, லிங்க புராணத்துல நடந்த லீலையை ஞாபகப்படுத்துறது. உயர்ந்த பானம் என்ன சொல்றது அப்படின்னா அன்னமாக உன்னைய பறந்து உன்னுடைய திருமுடி எங்க இருக்குன்னு பிரம்மாவால கண்டுபிடிக்க முடியாத சிவபெருமான் அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய. அவ்வளவு மிக பெரிய சிவபெருமான் ஞான பிழம்பாக நின்ற சிவபெருமான் அடியார்கள் விரும்பினாங்கிறதுக்காக சிறியவராகி அவா சிந்தனைக்கு ஏற்ற அளவுக்கு மூர்த்தியாகி அவா மனசுக்குள்ள அந்த நலம் என்ற கோவிலுக்குள்ள நீ புகுந்துட்ட. உன்னை நான் எப்படி மறப்பேன். அன்னமாய் பிரம்மா தேட அடுத்த வாக்கியத்துல சொல்ற முன்னமா அலறியா ஒருவனாமிருவா. அதே போல உன் திருவடிய மால் அறிய முடியல. அப்படியாப்பட்ட ஒருவனா இருந்தவா இருவா அப்படின்னா எப்படி அப்படின்னா அம்பாளை ஒரு பக்கம் தாங்கினதுனால அர்த்தநாரீஸ்வரராக காட்சி முக்கணா மூன்று கண்ணுடையவனே நாட்பெரும் தடந்தோள் நாலு தடந்தோள் தாங்கி ஒரு கையில மான் ஒரு கையில மழு இன்னொரு கை அபயஹஸ்தம் இன்னொரு கை ஆகுவானம் இல்ல பக்தர்களை எல்லாம் அழைச்சு வாங்கோ நான் அனுகிரகம் பண்றேன் வாங்கோ எங்கிட்ட வாங்கோ இந்த உலகத்துக்கெல்லாம் அம்மையப்பா நான் தான் வாங்கோ அப்படின்னு சொல்ற ஆகுவான முத்திரையோடு சோமாஸ்கந்த மூர்த்தியாக ஒவ்வொரு கோவிலையும் கோவில் கொண்டு அப்படியாப்பட்ட கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சிறத்தான். உன்னைய மாறி இன்னொரு தெய்வம் எங்க உண்டு அற்புத தெய்வம் இதனின் மற்ற உண்டே. இந்த சுவாமியை விட அற்புத தெய்வம் எங்கேயாவது உண்ட
அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் இது மாதிரி சுவாமி உண்டா அன்போடு அவரை மனசுக்குள்ள வச்சுண்டு எப்படி வச்சிருக்கா அப்படின்னா அடியார்கள்லாம் நமசிவாய 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 அந்த அஞ்செழுத்த ஓதிண்டே இருக்கா அந்த அஞ்செழுத்த கொடுத்தவரும் அவர் தான் என்னை அஞ்செழுத்து ஓதி நீங்கள் எல்லாம் உயிங்கோ அப்படின்னு சொல்லி தான் தெற்கு முகமா உட்கார்ந்துட்டு நம்மளை எல்லாம் வடக்கு முகமா உட்கார வச்சு கையில ஜபமாலையை கொடுத்துட்டு விடு உருட்ட வச்சுட்டார் தட்சிணாமூர்த்தியாக அவர் தெற்கு முகமா உட்கார்ந்து இருக்கார் இந்த ஜீவன்கள்லாம் வடக்கு முகமாக இருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உருட்டி பஞ்சாட்சர மந்திரத்தினால பஞ்சாட்சர ஜபம் பண்ண அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஜபம் பண்ற ஜீவன்கள் எல்லாம் முக்திக்கு போயிடும் முக்தி அடைஞ்சும் அதான் முக்தியை நினைச்சுதான் இந்த மாதிரி ஜபம் பண்றாளா அப்படின்னா இல்லை அப்படிங்க அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளமள்ளூரும் தொண்டர்க்கு அந்த தொண்டர்கள்லாம் என்ன அப்படின்னா இந்த மந்திர துவனி மனசுக்குள்ள அந்த நமசிவாய நமசிவாயேன்னு சொல்ற மணி மந்திரம் அது எப்படி சொல்றாருன்னா மாணிக்க வாசகர் சொல்றாரு அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி அப்படிங்கிற அது நமசிவாய நமசிவாயன்னு சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா ஒரு மணி அடிச்ச மாதிரி மனசுக்குள்ள இருக்கும் அந்த துவனியில லயிச்சு போன பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா அவளுக்கெல்லாம் இந்த உலகத்துல என்ன கொடுக்குற நீ அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தென்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளமள்ளூரும் தொண்டர்க்கு எண்டி செய்கனகம் எட்டு திக்குல இருக்கிற சொர்ணம் அத்தனையும் அவளுக்கு கிடைக்கும் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் செல்வம் இருக்கிறதுக்கு மாளிகை அழகான இல்லத்தரசி கற்பக பொழிலும் முழுதுமா அங்கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே இருக்கிறதுக்கு வாசம் பண்றதுக்கு அழகான மாளிகை இல்லத்தரசி என்ன கொடுக்கிறார் அப்படின்னா நீ எங்கு போய் உட்கார்ந்தாலும் அந்த இடமானது கற்பக பொழிலா மாறிடும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் ஓதும் அடியார்கள் எங்க போய் உட்கார்றாலும் அந்த இடம் என்ன அப்படின்னா கற்பகத்தரும் அவளுக்கு என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் கிடைக்கும் ஆனா சிவனடியார்கள் இந்த உலக போக விஷயங்களுக்காக ஆசைப்படுவார் அவளுடைய ஆசை என்ன இருக்கு அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினதுனால சிவபெருமான் கிடைச்சிருவார் அந்த ஆசைதான் சிவபெருமான் சொல்லியிருக்கார் எங்க சுவாமி சொல்லியிருக்கார் அவருடைய பஞ்சாட்சர ஜபம் பண்ணணும் என் குரு சொல்லியிருக்காரு நான் பண்றேன் அப்படிங்கிற வாளுக்கு இத்தனையும் கொடுக்கற ஸ்ருதிவானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பிலிந்திரனாம் பருதிவானவனாம் படர்சடை முக்கட் பகவனாம் அக உயிர்க்கு அமுதாம் இந்த பாடல் தான் இந்த தலத்துடைய அன்னாபிஷேக விசேஷத்தை சொல்ற இந்த பிரம்மாண்டமான சிவலிங்க திருமேனி எதிர்த்தாப்புல சொதையில இருக்கிற நந்தி திருக்கோவில் இருக்கிற ஆச்சரியம் என்ன அப்படின்னா கிழக்கு பக்கம் உதிக்கிற சூரியனுடைய வெளிச்சமானது சிவபெருமானுடைய இந்த நந்தியும் தாண்டி அந்த வெளிச்சம் அப்படியே ஒரு டனல் எஃபெக்டோட நேர சந்நிதி வரைக்கும் ஒரு அளவுக்கு போகும் அதனால இங்கிருந்து காலையில பார்த்தா சுவாமியோட வெளிச்சம் தெரியும் சாயந்தரம் கருவறையில விளக்கு ஏற்றி வச்சிருப்பா அந்த வெளிச்சம் இருக்கும் ஆனா சாயரட்சையில என்ன விசேஷம் என்ன அப்படின்னா மேற்கிலிருந்து வீசுற சாயரட்ச அந்த வெயிலானது இந்த நந்தியம்பெருமான் மேல பட்டு அந்த சுவாமி மேல பிரதிபலிக்கும் ஒவ்வொரு சிவபக்தரும் சென்று தரிசிக்க வேண்டிய கட்டாயமான தரிசனம் இது
அத்தனை பேரும் போய் தரிசனம் பண்ணியே ஆகணும். சாயரட்ச நாலு நாலரை மணிக்கு அந்த சன்னதிக்கு போன உடனே மாலை வெயிலானது நந்தியம் பெருமானுடைய திருமேனியில பட்டு, சுதை திருமேனியில பட்டு நேர அந்த நந்தியம் பெருமான் சன்னதியிலேருந்து நம்ம தரிசனம் பண்ணோம்னா இந்த சுவாமியுடைய திருமேனி மேல அந்த பிரகாசம் அடிக்கிற மாதிரி அந்த திருக்கோவிலுடைய அமைப்பு, இந்த பிரதிபலிக்கிற அந்த அந்த வெளிச்சம் இருக்கே அது எங்கும் சிதறாத மாதிரி ஒரு டனல் போல கொண்டு போய் நேர சுவாமியுடைய திருமேனில விழற மாதிரி அமைப்பு. நடுவுல எத்தனையோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, இருந்தாலும் அந்த அளவு, அந்த சிற்பத்துடைய உயரம், அந்த வாசலுடைய அமைப்பு, அந்த ஒளி பிரயாணிக்கிற அந்த தூரம், இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு ஆச்சரியமான திருக்கோவிலை கட்டியிருக்கிற ஆச்சரியம், உலக அதிசயம். ஏதோ ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பளிங்கு மாளிகையை பார்த்து, பளிங்கு ஒரு பில்டிங்கை பார்த்து இது உலக அதிசயம்னு நம்ம ஆச்சரியப்பட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த கங்கை கொண்ட சோழேச்சரத்துல இருக்கிற விஷயங்களை பார்க்கிற போது இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நாம் அறிந்தோம் அல்ல. சுருதிவானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பினில் இந்திரனாம். சுருதிவானவனான பிரம்மாவாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பில் இந்திரனாம் பருதிவாகனாம். சூரிய மண்டலத்தில் இருக்கிறவர் படர்ஷடை முக்கட் பகவனாம். இத்தனையாகவும் இருக்கிறவர் எம்பெருமான் தான், சிவபெருமான் வேற யாரும் இல்லை, வேற வேதமே இல்லை, அவேத மூர்த்தியாக இருக்கிறார். அவரே பிரம்மா, அவரே விஷ்ணு, அவரே இந்திரன், அவரே ஆதித்தன், அவரே படர் சடை முக்கட் பகவன். அவர்கிட்டேன்னா எல்லாமே தோன்றி இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. சைவ மதத்தை பத்தி சொல்ற போது என்ன அப்படின்னா, எங்கெங்கிருந்து ஓடி வர நதிகளுக்கு எல்லாத்துக்கும் பெயர் உண்டு, அவையெல்லாம் சமுத்திரத்துல சங்கமமானதுக்கு அப்புறம் கரையில்லா மாக்கடலாயிடு. அப்படி கரையில்லா மாக்கடலாக இருக்கிற சிவபெருமான், அவருக்குள்ள எல்லா தோற்றங்களும் ஐக்கியமாயிடு. சுருதிவானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பி நிலிந்திரனாம் பருதிவானவனாம் படர் சடை முக்கட் பகவனாம் அக உயிர்க்கு அமுதாம். இந்த உயிர்களுக்கெல்லாம் அமுதம் இவர். உயிர்கள் எதை சாப்பிட்டுட்டு எதை சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கு அப்படின்னா, இறைவன் கொடுத்த அன்னம் இருக்கே, எந்த அன்னத்தை நான் இருக்கேனோ, நானே அன்ன பிரம்மம்னு இந்த பகவான் சொல்றாரோ, அந்த அன்ன பிரம்மம் தான் இங்கு கங்கை கொண்ட சோழேச்சரத்துல கோவில் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இங்க கருவூர் தேவர் அழகாக இந்த திருவிசைப்பால பாடிட்டார். அவர் சித்தர், அவர் பாடின விஷயம் பெரியவாளுக்கு மனசுக்குள்ள பகவனாம் அக உயிர்க்கு அமுதம். அந்த அக உயிர்க்கெல்லாம் அமுதமான எம்பெருமானுக்கு இந்த நம்ம சங்கர மடத்து மூலமாக நூற்றுக்கணக்கான மூட்டையில அரிசி கொண்டு வந்து வடிச்சு அவருக்கு அன்னாபிஷேகம் பண்ணி அழகு பார்த்துட்டார் அவர் காலத்திலே. அதுக்கப்புறம் அவருடைய ஆணைப்படி தொடர்ந்து இன்னி வரைக்கும் நாளைக்கு நடக்க போறது. எருது வாகனாம் எயில்கள் மூண்டரித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் ரிஷபத்துல வர்ற சுவாமி முப்புறங்களையும் எரித்து ரிஷப வாகனராக வர்ற சுவாமி பின்னும் கருதுவார் கருது உருவமான். இந்த சுவாமி அண்ணாபிஷேகத்து போல தரிசனம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இதே சுவாமி மனசை விட்டு அகலமாட்டார். இந்த சுவாமியை நினைச்சுட்டே இருப்பார். கருதுவார் கருது உருவமான் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. இது ஒரு தடவை இவரை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாப்பு. பின்னும் கருதுவார் கருது உருவமாகும். எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ அந்த கங்கை கொண்ட சோழேச்சரத்துல இருக்கிற எம்பெருமானுடைய திருவுரு நம்மளை விட்டு போகவே போகாது, மனசை விட்டு போகாது. கருதுவாருடைய கருது உருவுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரம். அண்டமோர் அணுவாம் பெருமை கண்டு கொண்டு அணுவோர்
அண்டமான் சிறுமை கொண்டு அடியேன் உண்டவூன் உனக்காம் வகையனத்து உள்ளமுள் கலந்தெழும் பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பாம் பெருவரைவில் குறுகலர் புறங்கள் மூன்று எரித்த கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகையனத்து உள்ளமுள் கலந்தெழும் பரஞ்சோர் அப்படின்னு பரஞ்சோதியாக எல்லா உயிர்களுக்குள்ளையும் வாசம் பண்றவர். அண்டம் அவருக்கு எப்படி அப்படின்னா ஒரு அணு, அந்த அணுவுக்குள்ளையும் இருக்கிறவர் வாசனம் பண்றவர். அப்படின்னு எல்லாத்துக்குள்ளையும் இருக்கிற எம்பெருமான் இங்கு கங்கை கொண்ட சோழேச்சரத்துல இருக்கார். தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கொரு கூறு உன் கண் வைத்தவர்க்கு அமருலகளிக்கும் நின் பெருமை. கிளி போன்ற இருக்கிற பெண்கள் மேல நிறைய ஆசை வச்சிருக்காங்க இந்த உலகத்துல இருக்கிறவர்கள்லாம். அப்படி அந்த ஆசையில ஒரு லட்சத்துல ஒரு கூறு ஆசை எடுத்து அந்த பரமேஸ்வரன் மேல வச்சா ராமகிருஷ்ணபுரம் சொல்லுவார், உலகத்துல இருக்கிற விஷயங்கள் மேல நிறைய ஆசை வச்சுட்ட பகவான்கிட்ட வைக்கிறதுக்கு ஆசை வைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு. பரவாயில்லை, உலக விஷயங்கள்ல உன் ஈடுபாடு இருந்தாலும் பரவாயில்லை, பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இருந்தாலும் பரவாயில்லை, அதுல ஒரு லட்சத்துல ஒரு கீறு ஒரு கிரணம் எடுத்து அந்த சுவாமியுடைய திருவுருவலையும் அவர் பெருமேலையும் ஆசை வச்சுட்டா இந்த உலகமெல்லாம் இவன் பித்தன்னு பேசினாலும், பித்தன் என்றொரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும். உலகத்துக்கே அம்மா அப்பாவாக இருந்து அன்னம் பாலிக்கிற பரமேஸ்வரன் இந்த உயிர்கள் எத்தனை தவறு செஞ்சாலும் அத்தனையும் பொறுத்து மறுபடியும் ராமகிருஷ்ண பரமேஸ்வரன்தான் வந்தாகும். அம்பாளுடைய கருணையை பத்தி சொல்றா, அவ தாய், நான் எத்தனைதான் சேரிலையும் சகதியிலையும் விளையாடிட்டு வந்தாலும் என்னை வீட்டுக்கு அழைச்சின்னு வந்து ஒரு குழந்தையை எப்படி சுத்தம் பண்ணி அதுக்கு அலங்காரம் பண்ணி விடுவாளோ அது போல கருணை உடையவளோ, நான் எத்தனைதான் துர்க்குணங்கள் இருந்தாலும் அந்த துர்க்குணத்தை எல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் அவளுடைய பக்தி என்ன பண்றது அப்படின்னு அவள் மேல் செலுத்தின பக்தி அவர் தன்னையே சொல்லிக்கல, ஜீவன்களை பத்தி சொல்றார். அப்படி எந்த அசாபாசங்கள்ல ஈடுபட்ட ஜீவன்களையும் அவள் மேல் வைக்கிற அன்பு என்ன பண்ணும், அவளுடைய கருணை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆசாபாசங்களை எல்லாம் துடைத்து சுத்தவானாக்கும். பித்தன் என்றொரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும். கைத்தளமடியேன் சென்னையில் வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அப்படி அப்பட்ட சுவாமிய கைத்தலம் என்னுடைய அடியேனான நான் என் இரு கரத்தலையும் கரங்களையும் எடுத்து அஞ்சலி செய்து தலைக்கு மேல வச்சு அஞ்சலி செய்து போற்ற என்னுடைய பிழைத்த பிழைவை பிழைத்த பிழைகளை எல்லாம் பொறுத்து என்னை ஆட்கொண்டார் என்பரும். இப்படி மங்கையோடிருந்து யோகி செய்வானை வளரிளன் திங்களை முடிமேல் கங்கையோடு அணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழையச்சரித்தான். அங்கை ஓடேந்தி வலிதிரு கருவூர் அரைந்த சொன் மாலையால் ஆழி செங்கையோடு உலகில் அரசு வீற்றிருந்து திளைப்பதும் சிவனருட்கடலே. அம்பாலோட இருந்து சந்திரகராதரனாக இருந்து கங்காதரனாக இருந்து கிருப புரியர் அந்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானை உயிர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து கிருப பண்ற கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, இந்த கருவூர் அறைந்த கருவூரன் அறைந்த சொன் மாலை, இந்த மாலையை பாடும் அடியார்களுக்கு கையில ஆழி தாங்கி திருமால் போல உலகத்துக்கெல்லாம் அரசனாகி இருந்து வீற்றிருந்து ராஜ்யம் பண்ற போல ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும். அதோட
சிவன் அருள் கடல், சிவபெருமானுடைய பக்தி சாகரத்துல திளைப்பார்கள். அவெல்லாம் இந்த பாடலை பாடும் அடியார்களுக்கு சிவபக்தி பெருகும். அது எப்படி இருக்கும்னா சிவசாகரம் போல இருக்கும் அப்படின்னு பாடி முடிக்கிறார். இப்படி ஒரு க்ஷேத்திரத்துடைய மகிமை எங்க தெரியறது அப்படின்னா நாயன்மார்கள் பாடல்லையும் அடியார்களுடைய பாடல்லையும் தெரியறது. அப்படி இன்னைக்கு கருமூர் தேவர் என்ற சித்தர் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் மேல பாடின இந்த திருவிசை பாடலை அடிப்படையாக கொண்டு அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னாபிஷேக விசேஷத்தையும் கருத்துல எடுத்துண்டு சிவபெருமானுடைய அருளார இன்னைக்கு அவருடைய அனுக்கிரகத்தினால இன்னைக்கு கருத்துல எடுத்து அனுபவிச்சோம். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல இது போல விசேஷங்கள் போல விசேஷங்கள் அன்னைக்கு விசேஷ பதிவுகள் செய்து அனுப்பப்படும். இந்த யூடியூப் சேனலை எல்லாரும் லைக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கமெண்ட்களை பதிவு பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சிவ அன்பர் குழுக்களுக்கு எல்லாம் அனுப்பணும்னு உங்களை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சிறிய சிவ தொண்டுக்கு நீங்கள் எல்லாரும் துணை புரியணும்னு உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பார்வதி பதயே ஹர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.